ஹாய் செல்லுகுடீஸ், இன்னைக்கு இந்த வீடியோவுடைய லாஸ்ட் பார்ட்கே நம்ம வந்துட்டோம். சரி வாங்க, இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிஓ லேடி அவங்க ஃப்ரெண்டான நம்ம ஹீரோடைய தங்கச்சிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டுருக்கு. இப்போ தான் நமக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுது. ஆக்சுவலி இவளுக்கு ஒரு கனவு வந்துச்சு இல்லையா, அதாவது நம்ம டேவிட், ஒரிஜினலான டேவிட் வந்துட்டு உண்மையான டேவிட்டை சாகடிச்சார் இல்லையா. அப்போவே இவ சரியாயிட்டாப்பில் இருக்குது. ஆனால் டேவிட் அப்பப்போ வீட்டுக்கு வர்றதுனால இவ பைத்திய மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காப்பில் இருக்குது. இப்போ அழுதுகிட்டே இது எல்லாத்தையும் தன்னோட ஃப்ரெண்டான அந்த ராங், அதாவது நம்ம சிஓ லேடி பேசுற பொண்ணு வந்து எங்க ரெண்டு பேருக்குமே நீங்க வந்துட்டு பதவி உயர்வு தரேன்னு சொன்னீங்களே, எப்ப கொடுக்க போறீங்கன்னு அன்னிக்காரி கிட்ட கேட்க, அன்னிக்காரி அவளை தானே வேலையை விட்டு போனா, நீ எதுவும் பண்ணல, போடி ரூம் விட்டு வெளியேன்னு சொல்லிட்டு அன்னிக்காரி திட்டி விட்டுட, இவ கடுப்பாய் வெளியே வரா பாருங்க. அந்த நேரம் பார்த்து டேவிட் கரெக்டா நம்ம அன்னிக்காரிய பாக்கிறதுக்காக ரூம் உள்ள போவ, இந்த காசு பேசுற பொண்ணு பாத்துறான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா ரூம் குள்ள எப்பயும் போல ஒன்னா இருக்கிறத யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்க. இதை வந்துட்டு சோசியல் மீடியாவில் அப்லோடும் பண்ணி விட்டுட, கொஞ்ச நேரத்துல செம்ம வைரல் ஆயிடுது. ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே பாத்துறாங்க, அன்னிக்காரிக்கு சம கோவம். ஏனா வந்துட்டு அந்த பதவி உயர்வு கொடுக்காதனால தான் இவதான் இத பண்ணாலும் சொல்லிட்டு அந்த காசு பேசுற பொண்ண வந்து புளிச்சு புளிச்சு நடந்து வேலைய விட்டு தூக்க, இவளா எனக்கு வேலை போச்சுனா எனக்கு இன்னொரு ஒரு வேலை கச்சிடும், அவளே உன்ன பத்தின வீடியோஸ் வெளிய வந்திருக்க இல்லையா, அந்த ஒரு அசிங்கத்துல இருந்து நீ எப்படி தப்பிப்ப அப்படினு சொல்லிட்டு அவ கடுப்பா பேச. ஆனா இப்ப அந்த அன்னிக்கறிக்கு சம கோவம் வருது. இப்ப இதே வீடியோவை நம்ம ஹீரோவோட அண்ணனும் பார்த்தறான், அவனுக்கு ஆதாரம் கிடைச்சிச்சு. இதுக்கு அப்புறம் போயிட்டு இந்த அன்னிக்கறியோட அப்பா கிட்டே பேசிட வேண்டியதான் சொல்ல, ஹீரோயின் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. அப்ப அந்த போட்டு தள்ளுறதுக்கு முடிவு பண்றான். டேவிட் என்ன
பண்ணுறேன், நம்ம வின்னு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹீரோவுடைய வந்துட்டு ப்ராஜெக்டில் நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், ஹீரோ வந்துட்டு சில பல இதெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்துட்டு கிராமத்துக்கு போயிருக்கா, நீயுமே ஹீரோ கிட்ட போயிட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு வின்னு அனுப்ப, வின்னு நம்ம ஹீரோயின்காகவே கிராமத்துக்கு கிளம்பி போவேன். சிஓ லேடி கிட்ட தான் நம்ம வின்னோ இது டேவிட்டோடைய வீட்டோடைய ஒரு கீ இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க, டேவிட் இல்லாத நேரத்துலையா பார்த்து இப்போ டேவிட்டோடைய அப்பா ஒரிஜினலாக வில் எழுதி வச்சிருக்கா இல்லையா, அதை வந்துட்டு இவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஆதாரத்துக்காக. அங்கிளும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இந்த இலத்தலையுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோயை பாதுகாக்க நம்ம ஹீரோயின், ஐயோ அங்கிள் நீங்கள் வீட்டுக்கு போங்க எனக்கு ஒன்றும் ஆகாது, ஹீரோ தான் என் கூட இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அங்கிளை வீட்டுக்கு அனுப்பிட்டு ஹீரோ கூட உட்காந்து நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்க, நம்ம அங்கிள் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த ரவுடி பையன் ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுறான். அவ்வளோதான் நம்ம ஹீரோ ஹீரோயினை தூக்கி கூட்டிகிட்டு தப்பிக்கலான்னு பார்க்க, ஆனால் இந்த ரவுடி பையன் வந்துடுறான். எப்படியோ நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாற்றிட்டாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம சிஓ லேடி ஹீரோயினுக்கு கால் பண்ணி உன் வீட்டு அட்ரஸ் இருந்தால் சொல்லுமா, நான் வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்ல, ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயின் இதை பற்றி விஷயத்த நம்ம ஹீரோ கிட்டேயும் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ டேவி தான் என்னுடைய அப்பாவாக இருப்பான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம் அங்கிள் என்ன சொல்கிறாரு, அப்படியா சரி ஓகே நம்ம வந்துட்டு இதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், ஏன்னா டேவிட்டுக்கு வந்துட்டு ஒரு அண்ணன் இருக்காரு நீ தானே சொன்ன, ஒருவேளை அந்த அண்ணன் தான் உன்னுடைய வந்துட்டு அப்பாவாக இருக்குமோ, சரி ஓகே நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அங்கிள் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னிக்கு அரிய அவளுடைய ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிடுறா, போதுமாடா உனக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போதான் விஷயம் தெரிய வருது. டேவிட் அன்னைக்கு அன்னிக்காரியோட ரூம்குள்ளே நுழையிறப்ப அந்த காசிப் பேசுகிற பொண்ணு மட்டும் பார்த்துருக்க மாட்டா, நம்ம ஹீரோடைய அண்ணனும் தான் பார்த்துருப்பாரு, அவர் தான் அந்த வீடியோவை நெட்டில் எடுத்து போட்டிருப்பாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சிஓ லேடி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வர, அவங்களும் நானும் உன் கூட வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய தங்கச்சியும் சொல்லிட்டு நம்ம சிஓ லேடி கூட ஊருக்கு கிளம்ப, இங்கே நம்ம சிஓ லேடி ஊருக்கு வராங்கன்னு தெரிஞ்சு ஹீரோ ஹீரோயின் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான்னு பார்க்க, மறுபடியும் அந்த ரவுடி பையன் வந்துடுறான். அவன் வந்து நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ண வர நல்ல வேலை கரெக்டாக அந்த இடத்துக்கு அங்கிள் வந்துடுறாரு. அங்கிளும் எல்லாரையும் வந்துட்டு அப்படி இப்படின்னு ஷூட் பண்ண, இப்போ இந்த ரவுடி பையன் என்ன பண்ணுறான், அங்கிளுடைய வந்துட்டு கையிலே ஷூட் பண்ணிடுறான். அங்கிள் கீழே சுருண்டு விழுந்துற, கரெக்டாக நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினை வந்துட்டு காப்பாற்றிட, வின்னுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ வின் அங்கே நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினை அவனுடைய காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கிளுக்கு இப்போ கையில் ரத்தம் சொட்ட சொட்ட வீட்டுக்கு கூட்டு வர அங்கிளுடைய அம்மா அழுகுறாங்க, அட பாவி அந்த ரவுடி பையன்கிட்ட சண்டைக்கு போவாதனா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஹீரோயின் அழுகுறாங்க, அங்கிள் என்னால் தானே இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள்ன்னு சொல்ல, அங்கிள் நீ என்னோட பொண்ணுமா ஏமா இப்படி எல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே வந்துட்டு அந்த அங்கிளுடைய அம்மாவை போய் நம்ம ஹீரோயின் சாரி கேட்குறாங்க, அவங்க நீ என்னோட பேத்தி மா நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி அவங்களும் அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம டேவிட்டுடைய கண்ணில் இந்த டேவிட்டுடைய அப்பா அசிஸ்டன்ட் மாட்டிக்கிறாரு. டேவிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஓ லேடியை வீட்டுக்கு பார்க்க வந்திருப்பாரு. இப்போ சிஓ லேடி வீட்டுக்குள்ளே இந்த அசிஸ்டன்ட் காரன் போவேன், டேவிட்டுக்கு சந்தேகம் வந்துடுது. இப்போ டேவிட் கால் பண்ணி நம்ம சிஓ லேடிக்கு நீ வீட்டில் தான் இருக்கியா உன்னை பார்க்க நான் வரட்டுமான்னு கேட்க, இல்லை இல்லை நான் வெளியே இருக்கேன் நம்ம காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலான்னு சொல்ல, டேவிட்டுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது ஓகே இவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கன்ஃபியூஷன் ஆவ. அங்கிளுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருக்காரு, அவர் தான் டாக்டர் போல இருக்கு, ஆக்சுவலி இவர் ஒரு இலீகல் டாக்டர், இந்த மாதிரி வந்துட்டு புல்லட் அடிப்பட்டதுனால அங்கிளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதே டாக்டர் அங்கிள் என்ன பண்றாரு, நம்ம இவருக்கும் அதாவது வந்துட்டு இந்த ரவுடி பையனுக்கும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த ரவுடி பையன் கிட்ட பேச்சு வாக்கல, உனக்கு ஏன்பா இந்த வேலை மாதிரி வேலை எல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி அந்த பொண்ணுடைய அப்பா தான் அந்த பொண்ணையே போட்டு தள்ள சொல்லலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம டாக்டர் கிட்ட இந்த ரவுடி பையன் சொல்லிடுறான். ஸோ இப்போ இந்த டாக்டர் அங்கிள் நம்ம அங்கிள் கிட்டையும் போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேவிட் என்ன பண்ணுறான், சிஓ லேடி வீட்டுக்கு கீழே வர நம்ம அசிஸ்டண்ட்டை பார்த்துடுறாரு. அவ்வளோதான், ஒரே அடி மண்டையில் சம்மடி அடித்து டிக்கியில் தூக்கி போட்டுக்கிட்டு அந்த ஆளை கொன்னே போட்டுடுறாரு அசிஸ்டண்ட்டை. அவ்வளோதான், இப்போ வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஏரி கரை ஓரமாக பாடியை டெட் பாடியை தூக்கி போட்டு அவனோட ஃபோனை மட்டும் கையில் எடுத்துக்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய பேரில் சொத்தை மாற்றுறதுக்காக நம்ம சிஓ லேடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவனுடைய ஃபோன் ரீச் ஆகலை. ஆனால் அட்டன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவன் தான் டேவிட் தான். அட்டன் பண்ணி காதில் வைக்க அவன் ஷாக் ஆகிடுறான், ஏன்னா அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு ராங்ன்ற பேரில் தான் நம்ம சிஓ லேடியோடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. அவ்வளோதான், இப்போ வந்துட்டு அந்த டேவிட்டுக்கு தெரிஞ்சிருச்சு ராங் வேற யாரும் கிடையாது அந்த சிஓ லேடி தான் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்க. இங்கே நம்ம ஹீரோயும் ஹீரோவையும் பார்க்கறதுக்கு, ஸோ நம்ம சிஓ லேடியும் ஹீரோவுடைய தங்கச்சி வர ஹீரோ பார்க்குறான், என்ன நீ இந்த மாதிரி ஊருக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் நார்மலாக பிஹேவ் பண்ணுறான், ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இப்போ இவன் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறான், எனக்கு வந்துட்டு நினைவு முன்னாடியே வந்துருச்சு, அன்றைக்கி வந்துட்டு கார் ஆக்சிடென்ட்டில் என்ன ஆச்சுன்னா, அதாவது அண்ணன் காரனை தான் எனக்கு அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாரு, அன்றைக்கி அவனுக்கு மயக்க போட்டு விழுந்துட்டான். ஆனால் இந்த தம்பிக்காரன் இப்போ இருக்கிற டேவிட் வந்துட்டு அண்ணன்காரனை வந்துட்டு அவனே தான் அவனோட கையால் சாகடிச்சு போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே டெட் பாடியை மாற்றி வச்சுட்டான், அதாவது தம்பி முன்னாடி இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு அவன் அண்ணனாக வாழ்ந்துட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினுடைய ஒரிஜினல் அப்பா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. எனக்கு வந்துட்டு இந்த டேவிட் அப்பப்போ வந்து எனக்கு நான் வந்துட்டு இந்த மயக்கத்துலேருந்து எந்திரிச்சோன்னே பைத்தியம் மாதிரி நான் வந்துட்டு நடந்துட்டுக்கிட்டேன், அவன் மட்டும் நான் மட்டும் பைத்தியமாக நடந்துக்கலைனா டேவிட் என்ன அப்பயே கொண்டு இருப்பான், அதனால தான் நான் பைத்தியம் மாதிரி வந்துட்டு நடந்துகிட்டு இருந்தேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும்
அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சிஇஓ லேடியும் இதுக்கப்புறமும் நம்ம பொறுமையா இருக்க தேவையில்ல, நம்ம தான் அம்மான்ற விஷயத்த சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து நான் தாமோ உன்னுடைய அம்மான்னு சொல்ல இவங்க பர்த் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பத்தாவதுக்கு இவங்க சர்ஜரி பண்ண எல்லா ப்ரூஃபையும் காமிக்க ஹீரோயின் அப்பா அம்மா அப்ப நீங்க தானா அப்படின்னு கேட்க அவங்களும் அழுதுகிட்டே விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா அண்ணன்காரன் பேர்ல சொத்து இருக்குன்றதுனாலதான் இப்ப இந்த டேவிட் காரன் தம்பிக்காரன் அண்ணனை கொலை பண்ணி டெட் பாடியை மாத்தி வச்சு இப்ப அண்ணன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். அதே சொத்துக்காதாமா இப்ப ஒன்னையும் கொலை பண்ண அவன் வர ட்ரை பண்ணான். அதனாலதான் வந்துட்டு நான் சின்ன வயசுல வந்துட்டு உன்னை தூக்கிட்டு ஊரை விட்டு வெளியே போயிடலான்னு பார்த்தேன். ஆனா இந்த டேவிட் வந்துட்டு இந்த மாதிரி ஆளுங்களை அனுப்பிச்சு என்னையும் உன்னையும் தேட சொன்னான். அப்ப வந்துட்டு அந்த பாட்டி கையில நான் உனக்கு கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் தாமா நான் போனேன். அப்படி போனப்பதான் வந்துட்டு அந்த ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க, நான் ரெஸ்ட் ரூம்லேயே மறைஞ்சிட்டேன். திரும்பி வந்து பாக்குறப்ப வண்டி போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த உண்மையை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அம்மாவும் பொண்ணும் லாஸ்டே எப்படியும் ஒன்னா சேர்ந்துட. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அன்னிக்காரியோடைய அப்பா பிசினஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாரு போல இருக்கு. இதுக்கப்புறமும் என்னால முடியாது, இதுக்கப்புறம் நீ உன்னுடைய தம்பியும் பிசினஸ பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா சொல்லிட ஓகேப்பா நம்மளுடைய வந்துட்டு நம்ம பிசினஸ் நம்ம புதுசா ஆரம்பிக்கலாம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு அண்ணன்கார வந்துட்டு நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட சொல்ல. இங்க நம்ம ஹீரோவும் வின்னும் வந்துட்டு வீட்டுல இருக்காங்க பாருங்க. ரவுடி பையனுங்க மறுபடியும் வந்துடுறாங்க. ஹீரோவும் வின்னும் சேர்ந்து இப்ப இந்த ரவுடி பையனுங்களை அட்டாக் பண்ண வர ஆனா அவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த சிஓ லேடி அவனுடைய தங்கச்சி இவங்க மூணு பேருமே முன்னாடி ஒரு கார்ல அனுப்பி விட்டுட கரெக்டா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு அங்கிளுடைய அம்மா அங்கிள் எல்லாருமே வந்து அந்த ரவுடி பசங்களை அடிச்சுட்டு அங்கிருந்து வந்துட்டு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் வின்னு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இங்க வந்துட்டு ஃபர்ஸ்டே கிளம்புனாங்க இல்லையா நம்ம சிஓ லேடி ஹீரோயின் ஹீரோடைய தங்கச்சி இவங்க மூணு பேருமே காட்டு வழியா போயிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா இப்ப நம்ம டேவிட் கையில மாட்டிப்பாங்களாம். டேவிட்டுக்கு தான் உண்மை தெரிஞ்சிச்சு இல்லையா, அவ்வளவுதான் கன் எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறான். இப்ப நம்ம சிஓ லேடி என்ன பண்ணாங்க, ஹீரோயினை பார்த்து என்ன நடந்தாலும் காரை விட்டு கீழே மட்டும் நீங்க ரெண்டு பேரும் இறங்காதீங்க, நான் போய் அவனை பாத்துக்கிறேன்னு போவேன், அம்மா அம்மா போகாதீங்கமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறாங்க. ஆனா நம்ம சிஓ லேடி சம்மகியத்தா தன்னோட உயிரே போனாலும் தன்னோட பொண்ணை காப்பாத்தணும்னு டேவிட் கிட்ட வந்து நீ தான் வந்துட்டு போலியான டேவிட்னு எங்களுக்கு தெரியும்டான்னு சொல்ல அவன் வந்து அப்படி சாவுடின்னு ஷூட் பண்ண வரான் பாருங்க. ஹீரோயின் காரை முன்னாடி நகர்த்த டேவிட்டுடைய காலில் அடிபட்டு டேவிட் வச்சிருந்த புல்லட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஓ லேடியுடைய காலில் ஷூட் பண்ணிடுறான். ஹீரோயின் வந்து நம்ம அம்மா அம்மா வாங்க நம்ம வந்துட்டு கார்ல ஏறலான்னு கூப்பிடுறாங்க பாருங்க. அப்போ வந்துட்டு அவன் டேவிட் ஹீரோயினை ஷூட் பண்ண வர இவங்க நடுவில் வந்துடுறாங்க. இவங்களுக்கு புல்லட் பட்டுடுது. அவ்வளோதான் இப்போ மறுபடியும் டேவிட் ஹீரோயினை ஷூட் பண்ணலான்னு வர ஹீரோடைய தங்கச்சி நடுவில் வந்துடுறா. அவ வந்து டேவிட்டை தள்ளி விட்டுட்டு வா நம்ம முதல்ல கார்ல ஏறலாம் வா வான்னு சொல்ல அம்மா அம்மான்னு ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. அட வாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய தங்கச்சி பிடிச்சி இழுத்து நம்ம ஹீரோயினை கார்ல உட்கார வச்சிடா சேஃபா. ஆனா அதுக்குள்ளே இந்த டேவிட் வந்துட்டு ஹீரோடைய தங்கச்சியும் ஷூட் பண்ணிடுறான். அந்த பிள்ளை பாவம் ஷூட் பட்டிட்டாலும் இங்கிருந்து ஓடு சீக்கிரம் ஓடுன்னு ஹீரோயினை தப்பிக்க வச்சுட்டு இவ டேவிட்டுடைய காலை பிடிக்க. ஆனா டேவிட் என்ன பண்றான், கையில வச்சிருக்க கன்னாலே நம்ம ஹீரோடைய தங்கச்சி ரெண்டு மூணு தடவை ஷூட் பண்ணிட்டு அப்படியே காட்டுக்குள்ள போன நம்ம ஹீரோயினை தேடிட்டு போவ. லாஸ்டா இந்த டேவிட் பிடிச்சிட கரெக்டா கன் எடுத்து நீட்ட இப்ப இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாப்ல. என்ன தாண்டி நீ அவளை ஷூட் பண்றான்னு நம்ம ஹீரோ நிக்க. அப்ப நீயும் சாவுடான்னு கரெக்டா ஷூட் பண்ண வர அதுக்குள்ளே போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. ஆனா இவன் வந்துட்டு ஷூட் பண்ண வர லாஸ்டா ஒரு புல்லட் சவுண்ட் கேக்குது. ஆனா அது டேவிட் சுட்ட புல்லட் சவுண்ட் கிடையாது, அங்கிள் நம்ம டேவிட்டை ஷூட் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான் இப்ப டேவிட் அந்த இடத்துல மயக்க போட்டு கீழே விழ வர இப்ப எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. ஹீரோயின் செம்மையா நின்று அழுதுட்டு இருக்காங்க, ஏன்னா அம்மாவையும் ஷூட் பண்ணிட்டாங்க பிளஸ் வந்துட்டு ஹீரோடைய தங்கச்சியும் ஷூட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அழுதுகிட்டே போய் பார்த்தா அங்க ஒரு டெட் பாடி இருக்கு. ஹீரோயின் அழுதுகிட்டே அம்மா அம்மான்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது ஹீரோடைய தங்கச்சி, ஏன்னா அவளுக்கு தான் நாலஞ்சு புல்லட் பட்டிருக்கும். இப்ப ஹீரோ கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். ஹீரோயினுடைய அம்மாவுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் உள்ள போனா கிரிட்டிக்கலான ஆபரேஷன் போல இருக்கு. ஹீரோயின் அழுதுட்டு இருக்க நம்ம வின்னுமே வந்து நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சோ இப்ப ஹீரோ அவனுடைய தங்கச்சி இறந்திருந்ததும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ அழுதுட்டு இருக்க நம்ம ஹீரோயினுடைய கஷ்டமும் ஹீரோவுக்கு புரியுது. இப்ப ஹீரோ வர நம்ம ஹீரோயின் ஓடி போயிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்க வின் புரிஞ்சுக்கிறான். ஓகே நம்ம எவ்வளவு லவ் காமிச்சாலும் இவங்க ரெண்டு பேர் தான் பெர்ஃபெக்டான ஜோடி போல இருக்குன்னு வின் அங்க இருந்து கிளம்பிட ஆன்டி ஹீரோடைய அப்பா எல்லாருமே விஷயம் தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ இப்ப வந்துட்டு ஹீரோடைய அப்பா அவரோட பொண்ணோட டெட் பாடியை பார்த்து அழுதுட்டு இருக்காரு. நீ இவ்வளவு வருஷம் பாவம் பைத்தி மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கேமா அந்த வின்னுக்காக, இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைங்களை புரிஞ்சுக்காத ஒரு அப்பாவா நான் இருந்துட்டேனே, பிசினஸ் பிசினஸ் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி என்னோட பிள்ளைங்களோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேனேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிட்டையும் சாரி கேட்கிறாரு. நீயுமே வந்துட்டு இதுக்கப்புறம் பிசினஸ் பாத்துக்கோப்பா, இதுக்கப்புறம் நான் நடுவுல வர மாதிரி இல்லை, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், அப்பா இதுக்கு முன்னாடி பண்ண தப்பு எல்லாத்துக்குமே மன்னிச்சுடுப்பான்னு சொல்லிட்டு அப்பாவும் பையனும் எப்படியோ ஒன்னு சேர்ந்துட வின்னுமே வந்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் எப்பயுமே இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன நீ கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வின்னுமே நம்ம ஹீரோ ஹீரோயினை ஒன்னா சேர்த்து வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிட ஹீரோயின் அவங்க அம்மாவை நினைச்சு அழுகுறாங்க. நம்ம ஹீரோ தான் அப்ப கூட வந்துட்டு கூட இருக்கான். இப்ப போலீஸ்காரங்களாம் அந்த ரவுடி பையன் பிடிச்சிட்டாங்களே அந்த ரவுடி பையன் கிட்ட ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கிக்கிறாங்க. மொத்த தப்பையும் பண்ணதை அந்த டேவிட் தான் தெரிய வந்துச்சு. ஹீரோ வந்துட்டு அவங்க தங்கச்சியுடைய அந்த ஃபினல் ஃபங்க்ஷனை பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிருக்கான். போய் ஒரு வாரமாவது பலருக்கு
வரைக்கும் நம்ம ஹீரோயினை வந்து பார்க்கலன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்னடி ஹீரோ வந்து உன்னை பார்க்கவே இல்லை கழட்டி விட்டுட்டானா அப்படின்னு கேட்கக்குள்ள ஆனால் அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ வந்துட்டு ஊருக்கு வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்ததுதான் ஹீரோயினும் ஹீரோ பார்த்துட்டு செம்ம ஹாப்பியாக இங்கே நம்ம டேவிட்டுடைய நிலைமையை காமிக்கிறாங்க. டேவிட் சாகலை, அங்கிள் சுட்டது டேவிட்டுடைய முதுகில், அதனால் முதுகு தண்டு வந்துட்டு பகுதியில் புல்லட் பட்டதுனால அவனுடைய கால் ஃபுல்லாக பேரலைஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவன் ஜென்மத்துக்கு எந்திரிக்க முடியாது, படுத்த படுக்கையோட ஆயுள் கைதியாக வந்துட்டு அவன் ஜெயிலில் கிடக்க. இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினுமே ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஹீரோவுடைய ஃபேமிலி ஸோ எல்லாருமே வந்துடுறாங்க, ஹீரோயினுடைய அம்மாவும் சரியாயிடுறாங்க. ஸோ செம ஹாப்பி எண்டிங்காக இந்த ஜாமா முடிஞ்சிச்சு. என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா ஹீரோவுடைய தங்கச்சியே கொலை பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாம், பாவம் அது மட்டும்தான். பட் ஆனால் இந்த ஜாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ ட்ராமாவில் பார்க்கலாம். டாடா, பை, சீ யூ.